கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு கார்டனிங் மாதிரி கூட பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு லாஸ்ட் பெஞ்ச் லாக்ஸ். நான் உங்கள் ராகுல். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து ஸ்ரீ பவன் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் தங்கியிருக்கோம். அதாவது கொல்லி ஹில்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்குது. இது வந்து தனியாக ஒரு வீடு மாதிரி, நம்மளுக்கு ப்ரைவேட்டாக ஒரு வீடு மாதிரி கொடுத்துருவாங்க. கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நிறையா ரூம்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ வருது, எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சுற்றி காட்டுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த பிளேஸே வந்து சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக நமக்குன்னு ஒரு வீடு கொடுத்த மாதிரி அப்படி இருக்குது ஒரு ஃபீலு. ஸோ நான் போய்ட்டு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அப்படி ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். தியோ வந்து ஒரு மாதிரி அப்படியே சூப்பரான பிளேஸாக இருக்கும். லைக் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளுக்கு தனியாக ஒரு வீடு இருக்க மாதிரியே தெரியும். ஓன் பண்ணுற சந்தோஷ். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. ஸோ நாங்கள் வந்து வேனில் வந்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்தோம். பைக்கில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும், ஒரு பையன் மட்டும் வந்தான். ஸோ நாங்கள் வேனில் வந்துட்டோம். இப்போ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் வந்து அங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸே. ஸோ உள்ளே வந்தோன்னே எப்படி இருக்கா, நான் ஃபஸ்ட்டு வந்து வெளியே எப்படி இருக்குது, அவுட்டர் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கார்டனிங் மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ உள்ளே வந்து சின்னதாக ஒரு கார்டனிங் மாதிரி கூட பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இங்கே சூப்பராக ஃப்ரெண்ட்ஸோடு சூப்பராக அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சொன்னால சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா அப்படியே இந்த பிளேஸ்லாம் இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நின்று அழகாக ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இங்கே நீங்கள் கேங்காக நின்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் எடுத்துக்க முடியும், சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் சவுண்டுமே இருக்காது. அதேமாதிரி நம்ம ப்ரைவேட்டாக உட்காந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளுக்கு தனியாக இருக்குது. அப்படியே வீடு மாதிரி இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இங்கே நைட் டைம்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நைட் இப்போ எப்படியும் நாங்களும் இன்றைக்கி நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் இங்கே போடுவோம். ஸோ நான் அது போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். டெரஸில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போட சென்ஸ் ஃப்ரெண்டில் போடு. ஸோ டெரஸில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டெரஸு. ஆனால் இது ரொம்ப லக்ஸரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது வீடு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோடு வந்தால் இல்லை ஃபேமிலியோடு வந்தால் கூட இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப என்னது இது, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு நான் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ப்ரைஸுக்கு வந்து இது கண்டிப்பாக சம ஒர்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம சொன்ன மாதிரி டெரஸு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பயங்கர பெருசாக இருக்கும் வீடாக. அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து மரம் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸோ இந்த சைடில் சவுண்டு பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து இங்கே வரதே வந்து ஜாலியாக ஒரு மாதிரி இயற்கையோடு என்ஜாய் பண்ணுறது தான் அதுக்கு பக்காவான ஒரு பிளேஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மட்டும் இங்கே சுத்தமாக வரல. இங்கேன்னு இல்லை, நீங்கள் ஷாப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இங்கே நெட்ஒர்க்கே வராது. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் கேஷாக கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கேயுமே நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹால். ஸோ ஹால் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக மரத்தில் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதனால வீட்டு வந்து ஒரு சோஃபா இருக்குது. சோஃபா அதுக்கு மாதிரி சேர்ஸ்லாம் நிறையா இருக்கும் வெளியே உட்காந்து. இங்கேயும் ஒரு மெயின்லேயும் ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, பெரிய ஹாலு. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் சூப்பராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட ஃபேமிலி யாரும்னால ஜாலியாக நீங்கள் உட்காந்து பண்ணணும்னா. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வேணா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை சத்தமாக கத்தலாம், பாட்டு பாடலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10,000 வந்துச்சு. நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 18 பேர் வந்தோம். ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துங்க. அந்தளவு தான் அமௌண்ட் வந்துச்சு. மொத்தமாக டோட்டலாக 10K வந்துச்சு இந்த ரூமுக்கு. அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5K வந்து அட்வான்ஸ் கொடுத்தோம். மற்றபடி நாங்கள் எதுவுமே அமௌண்ட் இது பண்ணல. வேறு லெவலாக இருக்குது ரூமு. மொத்தமாக வந்து 6 ரூம்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ஒரு ரூமாக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் ரூம் வந்து இது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரூமு. உங்களுக்கு வந்து ஃபேன் தான் இங்கே இருக்குது. இங்கே எங்கேயுமே ஏசி இருக்காது, செம கூலான ஒரு கிளைமேட்டு. அதேமாதிரி ஹீட்டரும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹீட்டரும் இருக்குது, ஃபேனு,
பெரிய பெட்டு சார். நீங்க அதுல வந்து மூணு பேர் கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம். ஸோ பெரிய பெட்டா இருக்கு. அதுமாதிரி உள்ள சார், இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கபோர்ட்ஸ்லாம் இருக்கு. பக்கவா அந்த கபோர்ட்ஸ்ல நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா இருக்கு. சந்தோஷ். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹோட்டல்ஸில் போனால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவு தான் இருக்கும். சூப்பராக லக்ஸரியாக இருக்கலாம் இல்லை. ஏன்னா இந்த ரேட்டுக்கு அவங்களால என்ன தர முடியுமோ அந்த பெஸ்ட்டு அவங்க தந்திருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இதேமாதிரி ஆறு ரூம் இருக்குது டோட்டலாக இங்கே மொத்தம். இது ஒரு ரூம், இது வருங்க, இதெல்லாம் பெட்ஷீட்லாம் தூக்கி கழிச்சு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே ஆனால் வந்து பெரிய பெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன பெட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே பெரிய பெட்டு. அதேமாரி டிவி இருக்குது, அது ஒர்க் ஆகுதா நல்லா நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஜாலியாக ஒயிட் பண்ணி சுற்றின்னு இருந்தோம் மேலே. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட்டரும் இருக்குது இங்கே. மோஸ்ட்டாக எல்லா பாத்ரூம்லேயும் ஹீட்டர்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இந்த ரூம்லேயும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு பேர் படுக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா ரூம்லேயும் மூணு பேர் படுக்கிற அளவு தான் ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் கமெண்டில். டைம் வந்து ஒரு 6:30 ஆகுது. நாங்கள் பாய்ஸ்லாம் சேர்ந்து சும்மா ஒரு வாக் மாதிரி அப்படியே போகலான்னு இருக்கோம். ரோட்டில் வெளியே வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பட் சில்லுன்னு இருக்கே, பட் ரொம்ப ஸ்னோலாம் இல்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது வெளியே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம பிளாக் அகே சார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான்டா, அவனுக்கு கூட அது வராம்பர் பிளாக் வந்தினே தான் நான் ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் நம்மள ஒரு பாட்டு போனேன் ஆனா நீங்களே பாருங்க, இது அப்படியே எக்ஸாக்ட் வெத்தலை மாதிரியே இருக்கும். ஆமா, எல்லாம் கண்டே முடியல. ஆமா, அது வெத்தலை இல்லை, அது வெத்தலை கிடையாது, அது வந்து மிளகு. இவரு இவன் தான் நம்ம பிளாக்கி, கூடயே வந்துட்டு இருப்பா கால்ல இருந்து. இவன் கூடயே வந்து போட்டோ எடுக்க கூட மாட்டான். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகுது. நாங்கள் ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் கேம்ப் ஃபயர் போட்டு தந்திருக்காங்க. பாய்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே காய், ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து, அதுவும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணோம் கொல்லி ஹில்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான பிளேஸு இல்லை இங்கே நாங்கள் கொல்லி ஹில்ஸில் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் பாய் ஃப்ரம் லாஸ் பெஞ்ச் லாக்ஸ். சாரல் அப்படியே இவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கள் மேலேயே பயங்கரமாக சாரல் படுது.